Hi friends, welcome to Farzana Craft Ideas. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம கிராஃப்டோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லைம் மேக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஒரு டம்ளரில் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த டம்ளரில் தான் வந்து ஜூஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து ஒரு டம்ளர் வந்து உங்கள் வீட்டில் சின்ன டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த சைஸ் டம்ளர் வேணுமோ அதை எடுத்துகிட்டு இப்போது இதில் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இது வந்து மெஷர்மெண்ட்காக இல்லை, இதில் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இது கூட வாட்டர் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்போது வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து குடிக்கிற தண்ணி தான் எடுத்துருக்கேன். அதாவது ஆர்வோ இருக்க பார்த்திங்களா, அந்த வாட்டரை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பாதி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஏன்னா நம்ம பவுடர் போட்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது நிறைஞ்சி அப்படியே ஊற்றும். ஸோ அதனால தான் ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பவுடர் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா டேங்க் பவுடரில் மூணு ஃப்ளேவர் இருக்குது, லெமன், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் இப்போ எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மேங்கோ. இந்த மூணு ஃப்ளேவர் இந்த மூணு ஃப்ளேவரில் உங்களுக்கு வந்து எந்த ஃப்ளேவர் கிடைச்சோ அதை எடுத்துக்கோங்க. மேங்கோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் வந்து டேங்க் பவுடர் எடுத்து போடணும். இப்போ 2 டம்ளர்னால் 4 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து போடணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டம்ளர் தான் நான் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் போட்டுட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் வந்து நான் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்பூன் போட்டுட்டோம். இப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஃப்ளேவர் டேங்க் ஐஸ்கிரீம். இப்போ இந்த நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. நம்ம சரியாக மிக்ஸ் பண்ணலாட்டி அந்த சுகர் காமிக்கிற பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் பாருங்கள் நான் காமிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இப்படி காமிக்கப்போ அந்த சுகர் ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்பூனில். ஸோ அது இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது போயிடும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கரையும் அந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்ட பாருங்கள். நம்மளுக்கு ஒரு நல்லா வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலே வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் டைம், செம்மையாக வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு, சரி அப்படின்னு சொல்லி இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் காலையில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். 12 o'clock பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து வெயில் அடிக்கும். அப்போ அந்த ஐஸ்கிரீமை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதோட கலரை பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பியூரான ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு ஸ்டிக் தேவைப்படும்ல. ஸோ நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்துச்சுன்னா இந்த டம்ளர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டம்ளருக்குள்ளே வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இந்த ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு போட்டுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் இருக்கும், இந்த மாதிரி ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா வீட்டில், இந்த ஜூஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்பூனை வந்து அப்படியே உள்ளே போட்டுடலாம். ஓகேவா? நான் வந்து என்னோடய தம்பிக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்துருந்தேன். ஸோ கரெக்டாக இருந்துச்சான். ஓகே, இப்போ அந்த ஸ்பூனை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வந்து போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வந்து வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்பூனை வந்து போட்டுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த ஒரு மாதிரி ஜார் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே தானே இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி ஊற்றுவாங்க, ஐஸ்கிரீம் தேவையானதை அந்த ரெடி பண்ணி ஊற்றுவாங்க. அது இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி டம்ளரில் நான் ஐடியா கொடுத்து
கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டிக்குக்கும் ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு 12 மணிக்கு எடுக்கலாம், ஏன்னா 12 மணிக்கு செம்மையாக வந்து வெயில் அடிக்கும். அப்போ வந்து நம்ம இதை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, செம்ம போர் அடிச்சுட்டு இருந்துச்சு. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் வந்து சின்ஷான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ஷான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ செம்மையாக போர் அடிச்சிச்சு. சரி அந்த ஐஸ்கிரீம் ரெடி ஆகிற மாதிரியே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் சின்ஷான் பார்த்துட்டோம். நம்ம வந்து ஐஸ்கிரீம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன வீடியோ தான், இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அந்த டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் அவ்வளோ ஐஸாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 12:00 ஆகிடுச்சு, செம்மையாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். செம்ம ஐஸாக இருக்குல்ல, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேங் மட்டும்தான் இல்லை, அது மட்டும் தான் வச்சு பண்ணணும்னு இல்லை. உங்கள்கிட்ட வீட்டில் ஏதாவது ஒரு ஜூஸு, ஒரு ஃப்ரூட்டி ஜூஸ் ஏதாவது ஜூஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த ஐடியாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கீழே ஃபுல்லாக வந்து அந்த ஐஸ் கட்டி பனி மாதிரி உறைஞ்சிருக்கு. ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் நம்மளுக்கு எடுக்க வராட்டி நம்ம அந்த மாதிரி இப்படி வந்து நம்ம ஹேண்டு யூஸ் பண்ணி இப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஐஸ் எல்லாமே நம்ம கையில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீமை ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஷேப்பாக கிடச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து மேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பாருங்கள் நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிற ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி வெயிலுக்கான டைமில் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ செம்மையாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே லெமன் ஃப்ளேவர்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ஷாப்பில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்துச்சு. நம்ம ஷாப்லலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, ஆரஞ்ச் ஃப்ளேவர், அதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாய் வந்து உங்களுக்கு தான், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஐஸாக இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக 12:00 வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு 12:00 ரெடி ஆகலாட்டி நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு கரெக்டாக 12:00 சொல்ல முடியாது, 12:05 அந்த மாதிரி ஆணுச்சு. 12:05 தான் அந்த மாதிரி தான் ஆணுச்சு. ஸோ ஆனால் நான் வந்து அதுக்குள்ளேயே எடுத்துட்டேன், ஓகேவா? கொஞ்ச நேரம் 12:00 எடுத்து பார்த்து அது பாதி ரெடியாக இருந்துச்சு, அதாவது மேலே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, கீழே கொஞ்சோன்னு தான் ரெடி ஆகணும். 12:05 எடுத்துட்டேன், கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ இந்த ஐஸ்கிரீம் அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மேக் பண்ணிவிட்டோம். ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறதுக்கு. டேங் பவுடர் கூட பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ் தான் வந்து ஒரு பேக்கெட். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வாங்கி கூட மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம். அது மட்டும் இல்லாமல் என்னடா குக்கிங் வீடியோலாம் வருது அப்படின்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து கிராஃப்ட் வந்து ஷேர் பண்ணுவேன், ஸ்லைம்லாம் ஷேர் பண்ணுவேன். ஆல்ரெடி ஸ்லைம் கூட மேக் பண்ணி லிப் பாம் வந்து எப்படி சேர்த்து என்ன ரிசல்ட் வந்துச்சு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். கிராஃப்ட் திங்ஸ்லாம் போட்டிருக்கேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபன்னான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.